ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் செல்லுக்கு வரும். இன்றைக்கி சப்பாத்தி, பூரி, தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கடுகு, சோம்பு கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் போதும், 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா அது பொரியட்டும். ரெண்டு இந்த மாதிரி பச்சை மிளகாயை பெருசாக கீறி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா அங்கங்கே இருக்கும், அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே நம்ம போட்டோம்னா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரெட் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம அதை வறுத்து விடணும், கலர் நல்லா மாறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நல்லா கலர் மாறுறதுக்கும் நல்லா வதங்குறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போதும். பாருங்கள் கலர் மாறிட்டே வருது, இன்னும் கலர் மாறணும். இது முழுசாக மாறுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நீங்கள் கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேருங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் வந்து 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். நார்மல் தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா வதங்கணும், அதாவது பேஸ்ட் மாதிரி ஆகணும். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயம் இதில் பட்டாணி சேர்த்துடலாம். 100 கிராம் பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, காஞ்சதில் செஞ்சால் அது டேஸ்ட் இருக்காது, பச்சை பட்டாணியில் செய்யுங்க. பட்டாணி 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன். சப்போஸ் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் கிரேவி மாதிரி கெட்டியாக தான் வைப்பேன். இப்போது உருளைக்கிழங்கை லைட்டாக அங்கங்கே மசிச்சு விடுங்க, எல்லாத்தையும் மசிக்க தேவையில்லை. 1/2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க, கிரேவி நல்லா கெட்டியாக வரும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்து நிற்கிது, நல்லா குக் ஆயிடுச்சு, வாசனை நல்லா வருது. இப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீனி இல்லை சர்க்கரை ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்திக்கு வச்சு நீங்கள் சாப்பிட போகிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.